இவ்வளவு நாளா காப்பாத்தி வச்சிருந்த என்னோட மானம் மரியாதை இவ்வளவு எல்லாமே ஒரு செகண்ட்ல காணாம போயிருக்கு. உன்னோட புத்திசாலித்தனத்தினால என்னோட குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்திருக்க. மேடம் அது வந்து என்ன இவ்ளோ பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம என்ன பேசுறதுன்னு தெரியாம தடுமாறி போய் நிக்கறா. எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லா பாத்துக்கறீங்க மேடம். அப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க எப்படி மேடம் சும்மா இருப்போம்? உங்களை காப்பாத்த வேண்டியது எங்களோட கடமை மேடம். அததான் நிலாவும் செஞ்சிருக்கா. இந்த வீட்டுக்கு இதுவரைக்கும் எத்தனையோ வேலைக்காரங்க வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த வீட்டு மேலயும் என் குடும்பத்து மேலயும் இவ்வளவு அக்கறையோட யாருமே இருந்ததில்ல. உண்மையிலேயே நீ கிரேட் தான். எங்க அம்மா சொன்ன மாதிரி எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க நிலா. நான் உன்னை எத்தனையோ தடவை வேஸ்ட் வேஸ்ட்னு திட்டிருக்கேன். ஆனா நீ இன்னைக்கு வேஸ்ட் இல்ல, பெஸ்ட்னு நிரூபிச்சிட்ட. வெல் டன் நிலா, வெரி வெல் டன். பாத்தியா அரவிந்த் சார் உன்னை எப்படி பாராட்டுறாருன்னு? சூப்பர் நிலா. ஏன் மேடம், ஏன் இன்னும் நகையை கையிலேயே வச்சிட்டு இருக்கீங்க? பத்திரமா கொண்டு போய் லாக்கர்ல வைங்க. அரவிந்த், சந்திரா வீட்ல ஏகப்பட்ட கணக்குல வராத தங்க நகைகள்லாம் இருக்கு. அது எல்லாமே அவங்க குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த நகை எல்லாத்தையும் ஒரு கடைக்கு போய் காடு தேச்சு வாங்கியிருந்தா கணக்குல வந்திருக்கும். அவசர அவசரமா கையில இருந்த பணத்தை கொடுத்து யார்கிட்டயும் செய்ய சொன்னாலே எப்படி வந்துச்சுங்கிற எந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் அவகிட்ட கிடையாது. ரைடுன்னு வரும்போது கணக்குல வராத ஒரு சின்ன கோல்டு காயின் வச்சிருந்தாலே அவங்க விட மாட்டாங்க. இவ வீட்ல ஒரு நகை கடைய வச்சிருக்கா. அப்ப அவங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது சரி சமீதா, அவங்க வீட்ல இவ்வளவு நகை இருக்கிற விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும்? மா, என் லைஃபோட ஒவ்வொரு செகண்டையும் அந்த சந்திராவை தோக்கடிக்கிறதுக்காகவே செலவு பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் போது அவளை பத்தின சின்ன சின்ன டீட்டெயில்ஸ கூட விடாம நான் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். கடவுளே எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டுன்னு செஞ்சு வச்சிருந்த நகையோட அவ குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு நினைச்சா. ஆனா அவ போற வழிய தடுத்து நகேட் போட்டுட்டேன். அவ வீட்டுல தங்கம் நிறைய இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ரைட்ல அவ சிக்கி சின்ன பின்னமா ஆக போறதும் எனக்கு நல்லா தெரியும். கால் வச்சா வழுக்கி விட்டுருமோன்னு காயறதுக்காக ஃபேன் போட்டேன் சார். நீங்க பெட்ல பேப்பர் வச்சத நான் கவனிக்கல சார். அதான் ஃபேன் போட்ட உடனே பேப்பர் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன மன்னிச்சிருங்க சார். நான் மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு கோபம் போலனா வழுக்கும் போல கோபம் தீர என்ன திட்டி விட்டுருங்க சார். கை எப்படி இருக்கு நிலா? சார், சுடுதண்ணில கை விட்ட இல்ல, இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஓ அதுவா சார், அது அப்பவே சரியாயிடுச்சு சார். ஆமா சார், சந்திரா மேடம் உங்களை அடிக்கடி ரொம்ப கைராசியான ஆளு, நீங்க தொட்டதெல்லாம் தொலங்கோன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாதிரி நீங்க உண்மையிலேயே ரொம்ப கைராசியான ஆளுதான் சார். எப்படி சொல்ற? பின்ன நீங்க தானே சரி என் கைய புடிச்சு சூடுபட்ட இடத்துல உங்க கையால மருந்து போட்டு விட்டீங்க. அதுல உங்க கைப்பட்ட ராசி வலியெல்லாம் காத்தோட கதை பறந்து போயிடுச்சு. அப்ப நீங்க கைராசின்னு ஆளு தானே சார். அது ஏன் கைராசி இல்ல, அந்த மருந்தோட பவர். அத யாரு போட்டு விட்டுருந்தாலும் குணமா இருக்கும். என்னமோ சார், ஆனா நீங்க போட்டு விட்டதாலதான் இவ்வளவு சீக்கிரம் ஆறுச்சுன்னு நான் நம்புறேன். ஏய் நிலா,
இதுக்கு அப்புறமாவது இந்த மாதிரி முட்டாள்தனமா எந்த வேலையும் செய்யாம முழு கவனத்தோட வேலை செய்யணும். புரிஞ்சதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். உங்களுக்கு டீ காபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ வீட்ல போய் மத்த வேலை ஏதாவது இருந்தா பாரு. ஓ. ஏய், என்னாச்சு? என்ன பண்ற? இல்ல சார், பேப்பர்லாம் எடுத்து வைக்க போனேன். இந்த கிளாஸ் கொண்டு போய் கிச்சன்ல வச்சிரு. நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோ. சரிங்க அத்தா. நீங்களும் சீக்கிரம் தூங்கிடுங்க. அதான் நல்லது. யாரு? உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வந்த அத்தா. நீங்க தூங்குங்க. குட் நைட். குட் நைட். எந்த பாலை குடிச்சாங்கன்னு தெரியலையே. கடைசி நேரத்துல இப்படி குழப்பி விட்டாங்களே. சப்போஸ் தூக்க மாத்திர கலந்த பாலை நம்ம குடிச்சிருந்தோம்னா போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருமே. ராத்திரி முழுக்க அத்தை முழிச்சு நான் தூங்குற மாதிரி ஆயிடக்கூடாது. கொட்டாய் விடுறத பார்த்தா நான் மாத்திரை கலந்த பாலை தான் அத்தை குடிச்சிருக்காங்க. நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். மாத்திரை இவ்வளோ சீக்கிரம் வேலை செய்யும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படியும் நம்ம போட்ட பிளான் சக்சஸ் தான். இதை இப்பவே அம்மா கிட்ட போய் சொல்லணும். அப்படியே முடிஞ்சா நீ பேசினதுக்கெல்லாம் ஒரு சாரி சொல்லிடு. என்னடா பாக்குற, தப்பு ஓ மேலதான். சாரி கேக்குறதுல தப்பே இல்ல. ஏய் சாப்பிடுற. நிவேதா, நான் இப்ப உங்ககிட்ட பேசுறதும் அந்த போட்டோ ஷூட் பத்தி தான். நீங்க என்ன சொல்றீங்க? அத பத்தி நீங்க என்ன பேச போறீங்க? அதுதான் ஆல்ரெடி அக்ரிமென்ட் சைன் பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு. அது வந்து நிவேதா, நீங்க அவங்களுக்கு ஆட் ஷூட் வரணும்ன்றதுக்காக அட்வான்ஸ் பே பண்ணி கமிட் பண்ணிருக்காங்க. ஆனா நான் உங்களை அந்த ஆட் ஷூட்க்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்காக இப்ப போன் பண்ணிருக்கேன். நான் போக கூடாதா? என்ன பேசுறீங்க நீங்க? இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க நிவேதா? இவ்வளவு நேரம் பேசின மாதிரி கூலாவே பேசுங்க. என்ன போட்டோ ஷூட் போக கூடாதுன்னு சொல்ல நீங்க யாருங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? கரெக்ட் நிவேதா, உங்களை போக வேணாம்னு சொல்றதுக்கோ இல்ல தடுக்கிறதுக்கோ எனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இதுவே நீங்க வேற கம்பெனியோட ஆட் ஷூட்கோ போட்டோ ஷூட்கோ புக் பண்ணிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு போன் பண்ணியே இருந்திருக்க மாட்டேன். ஆனா நீங்க கமிட் ஆயிருக்கிறது சந்திரா குரூப் ஆஃப் கம்பெனியோட ப்ராஜெக்ட் ஆச்சே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு அந்த கம்பெனியையும் அந்த கம்பெனியை சேர்ந்த ஆளுங்களையும் சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கும் போது அவங்க கம்பெனி ப்ராடக்ட நீங்க ப்ரமோட் பண்ணும் போது எனக்கு பிடிக்குமா? பிடிக்காது தானே? அதனாலதான் சொல்றேன்.